கடந்த சின்னத்திரை நடிகை ரேகா சிந்து காரில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி மரணமடைந்தார். சென்னையிலிருந்து புறப்பட்ட நடிகை ரேகா சிந்துவின் கார் சென்னை பெங்களூரு நெடுஞ்சாலையில் பேரணாம்பட்டு அருகே சென்று கொண்டிருந்த போது விபத்துக்குள்ளானது. இதில் சம்பவ இடத்திலேயே நடிகை ரேகா சிந்து பலியானார். அவருடன் சென்ற மற்ற 3 பேரும் காயங்களுடன் உயிர் தப்பினர். விபத்தில் சிக்கி உயிரிழந்த நடிகை ரேகா தமிழ் கன்னட மொழி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்தவர். இதற்கிடையில் தமிழில் தெய்வமகள் சீரியலில் வில்லியாக நடிக்கும் வில்லி நடிகை ரேகா தான் விபத்தில் இறந்துவிட்டார் என்று தவறான தகவல்கள் பரவியது. இதனால் அதிர்ச்சி அடைந்த பலரும் தெய்வமகள் சீரியல் நடிகை ரேகாவை தொடர்பு கொள்ள, கடுப்பான ரேகா நான் உயிருடன் தான் இருக்கிறேன் என்று அலறியுள்ளார். தொடர்ந்து வரும் போன் கால்களுக்கு பதில் சொல்ல முடியாத ரேகா வீடியோ ஒன்றை வெளியிட்டு தான் நலமுடன் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இது ஒரு புறம் இருக்க, வில்லியாக நடிக்கும் இந்த காயத்ரிக்கு தற்பொழுது ரசிகர் பட்டாளம் அதிகரித்து வருகிறது. சமூக வலைதளங்களில் இவருக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே உருவாகி வருகிறது. இவரது புகைப்படங்களை பதிவிட்டு பாராட்டு மழை பொழிவதோடு மட்டுமல்லாமல் அந்நியாரின் விழுதுகள் என்று போட்டு காயத்ரி நற்பணி மன்றம் சார்பில் பேனர் வைத்துள்ளனர் ரசிகர்கள். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு மட்டுமே பேனர் வைத்த நிலைமை மாறி தற்பொழுது டிவி நடிகைகளுக்கும் பேனர் வைத்தது அனைவரிடத்திலும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சினிச்சிப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.